अस्सलाम वालेकुम एंड हाय फ्रेंड्स, वेलकम बैक टू एफिस कॉर्नर। इनके नम चैनल चॉकलेट केक विद चॉकलेट ग्लेस पाक पोरो। இந்த கேக்கு நான் மைதா, பேக்கிங் பவுடர், க்ரீம் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. இது ஹோல் வீட் ரெசிபி தான். ஸோ ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டும் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ தயிர் ஸ்மெல் பிடிக்காதுன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சாதாரண சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ சுகர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். சுகர் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு சலண்டையில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா சதைச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது கூடவே சலடையில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு கேக் டின்ல நெய் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கிங் பேப்பர் இருந்தாலும் வச்சுக்கலாம். அதில் நம்ம பேட்டர் ஊற்றி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அயன் பேன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே இந்த டின்னை வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணணும். எனக்கு கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா பேக் ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 1 or 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ தான் வெளியே எடுத்துருக்கேன். ஸோ நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதை இப்போ ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு டிமோல்ட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம மேலே ஊற்றுற கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வெறும் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நானும் ஸ்டவ்லேயே வைக்கலை, ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ அதை வடிகட்டி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக வேணும். ஸோ அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட 2 டீஸ்பூன் நெய் இல்லை பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். ஆறினக்கப்புறம் இன்னும் திக்காயிரும்.
இப்போ நம்ம கேக்கில் மேலுள்ள லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு லைட்டாக சுகர் ஷிரப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக தான் இதை ஆட் பண்ணுறது. இது மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க கிளேஸையும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம கட் பண்ண கேக்கை க்ரம்ப் மாதிரி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டைரி மில்க் அந்த மாதிரி எந்த சாக்லேட்னாலும் நம்ம கிரியேட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதை இப்போ கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக சாக்லேட் கேக்கும் சாக்லேட் லேஸும் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.